ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹனீஸ்வர். இது நம்ம ஹனீஷ்வர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாம்போர்கினியோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லாம்போர்கினி கம்பெனியோட ஓனர் ஃபெரோஷியோ லாம்போர்கினி 28 ஏப்ரல் 1916 இத்தாலியில் உள்ள ரெனசோ அப்படின்ற இடத்துல ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தார். ஃபெரோஷியோ லாம்போர்கினிக்கு சின்ன வயசுலேருந்தே மிஷின்ஸ் மோட்டர்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம். அவர் படிப்பு முடித்ததும் கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. லாம்போர்கினியும் செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்துக்கிறாரு. செகண்ட் வேர்ல்டு வாரில் சோல்ஜராக இல்லாமல் கன்ஸ் தயாரிக்கிறதும் ஹெலிகாப்டரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அதை சரி செய்கிற வேலையாகவும் இருந்தார். அப்புறம் வார்லாம் முடிஞ்சு எல்லாரும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பெரிய பெரிய பணக்கார விவசாயிகிட்ட மட்டும்தான் டிராக்டர்ஸ் இருந்தது. ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுறத பார்த்து ஃபெரோஷியோ லாம்போர்கினி குறைவான விலையில் சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு டிராக்டரை உருவாக்குனாரு. அந்த டிராக்டர் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. அப்புறம் இப்படியே டிராக்டர்லாம் சூப்பராக உருவாக்கி பெரிய பணக்காரராக ஆயிட்டாரு. அப்புறமா ஃபெரோஷியோ லாம்போர்கினிக்கு ஒரு ஃபெராரி கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால அவர் போய் ஃபெராரி காரையும் வாங்கியிருக்காரு. வாங்கின கொஞ்ச நாள்லேயே ஃபெராரி காரில் ஒரு கிளட்ச் ப்ராப்ளம்னால ஒரு சத்தம் வந்துருக்கு. அதனால ஃபெரோஷியோ லாம்போர்கினி போய் ஃபெராரி ஓனரை பார்த்து, இது மாதிரி உங்கள் கிளட்சில் சத்தம் வருது, அதனால நீங்கள் அதை ரெடி பண்ணி முடியுமா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆனால் அதுக்கு ஃபெராரியோட ஓனர் கொஞ்சம் கூட மதிக்காமல், நீலாம் டிராக்டர் ஓட்ட தான் லாக்கி, எதுக்கு இந்த மாதிரி லக்ஸரியஸ் கார்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்காரு. இதனால ரொம்பவும் கஷ்டப்பட்ட ஃபெரோஷியோ லாம்போர்கினி, நம்மளும் ஒரு பெரிய கார் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு கார் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கார் கம்பெனி தான் லாம்போர்கினி. அப்புறமா லாம்போர்கினி கம்பெனியோட முதல் காரை லாம்போர்கினி 350 GT காரை உருவாக்கி ரொம்ப பிரபலமாக ஆயிருக்கு. அப்புறம் அவர் திரும்பி திரும்பி கார் உருவாக்க தொடங்கி ரொம்பவும் பணக்காரர் ஆயிட்டாரு. இப்போ உலகத்திலே நம்பர் ஒன் கார் கம்பெனி தான் அது லாம்போர்கினி தான். நம்ம பேசிக் மாடல் லாம்போர்கினி வாங்கணும்னாலே அது 3 கோடி ரூபாவாக இருக்குது. ஸோ அப்போ அவர் எவ்வளோ மதிப்புள்ள ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காருன்னு பாருங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.